ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற கோழிச்சந்தை ஒவ்வொரு சனிக்கிழமைகள் தோறும் நடைபெறக்கூடிய அலங்காநல்லூர் கேட்டு சந்தை கோழிச்சந்தையை தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் குறிப்பாக வந்து நிறையா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோழி வளர்ப்பவர்கள் இங்கே வந்து சந்தைக்கு நேரடியாக இப்போதான் ரீசெண்டாக வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. முதல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சேவல்கள் வந்து வச்சுருப்பவங்க வந்து கொண்டு வந்து விற்கிறது வழக்கம். ரீசெண்ட் டைமில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழிகளையும் வளர்ப்பு கோழி குஞ்சுகளையும் வீட்டில் வளர்க்குறவங்களே நேராக கொண்டு வந்து விற்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அப்படி இல்லைன்னா முதல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வியாபாரிகள் வந்து கிராமம் கிராமமாக போய் அவங்கள்ட்ட வந்து முன்னக்கூட்டியே வந்து கோழி இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கன்னு நம்பரை கொடுத்துட்டு வந்து அவங்க சொல்லும்போது வாங்கிட்டு வர்றது வழக்கம். அது இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த 2 வாரமாக பார்த்தோமா அப்படின்னா கோழி வளர்ப்பவர்களே வந்து எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அலங்காநல்லூர் சந்தைக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. கோழியாக இருக்கட்டும், குஞ்சாக இருக்கட்டும், சேவலாக இருக்கட்டும், அவங்க கொண்டு வந்து அவங்க ஒரு வலை வச்சு அவங்க வந்து அந்த கோழிகளையும் சேவல்களையும் வளர்ப்பு கோழி குஞ்சையும் விற்றுட்டு போகிறது வழக்கமாக இருக்குது. நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சேவல்கள் வளர்க்கக்கூடிய நபர்கள் ஒரு சேவலோ ரெண்டு சேவலோ அல்லது கோழியோ கொண்டு வந்து விற்பது வழக்கம். அதுவும் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அலங்காநல்லூர் கோழி சந்தையில் வந்து நிறையா கிளிமூக்கு சேவல்களும் கிளிமூக்கு கோழிகளும் வளர்ப்பு குஞ்சுகளுமே வந்து விற்பனைக்கு வந்துட்டுருக்கு. இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கோம். மொதல் பார்த்தது கிளிமூக்கு சேவல், இது வந்து கிளிமூக்கு கோழி. அவங்க வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளிமூக்கு சேவல்களும் கோழிகளும் சந்தைக்கு வரும்போது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. சண்டை சேவல்கள் அதாவது கத்திக்கட்டு சண்டை சேவல்களுமே வந்து மித்த சந்தையோட இந்த சந்தையில் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் போய்கிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து அலங்காநல்லூர் கோழிச்சந்தை வீடியோவும் ப்ளஸ் வந்து அழகர் கோயில் போகிற வழியில் இருக்கக்கூடிய பொய்க்கரப்பட்டி கோழிச்சந்தையும் சேர்ந்து தான் ஒரே வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் வந்தனால நிறையா பேர் வந்து கோழி அடித்து விருந்து வைக்கக்கூடிய வழக்கம் வந்துருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழிச்சந்தைக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழிகளையும் சேவல்களையும் கொண்டு வந்து விற்றுட்டுருக்காங்க. இப்போ வாங்குறவங்க வந்து விலை கேட்குறாங்க. வாங்குறவங்க வந்து அவர் 1500 ரூபா சொன்னோம்னா 700 ரூபாய்க்கு தரீங்களா 800 ரூபாய்க்கு தரீங்களான்னு ஐயா டென்ஷன் ஆகாது. ஐயோ நீ கோழியை வச்சுட்டு போயா, நான் வந்து எங்கேருந்து கொண்டு வந்திருக்கேன், நீ என்ன சம்மந்தம் இல்லாமல் கேட்டுக்கிறக்க. 3 சேவல் அதாவது 1 சேவல் 2 கோழி இருக்குது, அவர் 1700 ரூபா சொல்கிறாரு. அதுக்கே வந்து இவங்க மொத்தமே 700 ரூபா தரவா, சரி வேணாம் 900 ரூபா தரவான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயா கடுப்பாயிட்டாப்புல, அந்த சாம்பல் நிற கோழியே வந்து 700 ரூபாய்க்கு கேட்டாங்கப்பா, நீ என்னப்பா மொத்தமாக அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்றாரு. ஐயா அனுசரித்து கொடுங்கய்யா, நாங்கள் வளர்க்க தான் போகிறோம், நீ வளர்க்குறையோ அடித்து சாப்பிட்றியோ அது எனக்கு தேவையில்லை, என் கோழிக்கு நீ விலை வைக்காத, அனுசரித்து கேளு தரேன் அப்படின்றாரு. கீழே இருக்கிற 2 கோழி குஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து 850 ரூபா சொல்கிறாரு. கேட்குறவங்க வந்து 400 ரூபா 450 ரூபாய்க்கு தான் ரெண்டுமே சேர்த்து கேட்டிருக்காங்க. ஐயா கடுப்பாயிட்டாப்புல, நான் அந்த இப்போ கிளம்பிடுறேன்டா, வீட்டில் கொண்டு போய் அவுத்து விட்டோம்னா அது வாட்டுக்கு இருக்கும், வேணா வாங்கிக்கோங்க இல்லைன்னா போய்கிட்டே இருங்க அப்படின்னு. இந்த மாதிரி வீட்டிலேருந்து வந்து கொண்டு வந்து விற்கக்கூடிய கோழிகளையும் சேவல்களையும் இங்கே இருக்க வியாபாரிகள் வந்து எடை போட்டு இவங்க ஒரு ரேட் வச்சுருவாங்க, அந்த இதை வந்து வேறு யாருமே கேட்டு வாங்காமல் அப்படியே விட்டுருவாங்க. அதனால் வந்து இவங்க வந்து வியாபாரிக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. உருப்படி கணக்கில் வாங்கிக்கோ, இட கணக்கில் வேணாம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உயிருடன் இடைக்கணக்கில் வந்து 550 ரூபாய்க்கு வந்து கோழிகள் விற்கிறாங்க. இந்த சேவல் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபா சொல்கிறாங்க, 200 கொடுத்துடலாம் அப்படின்ட்டுருக்காங்க. இங்கே வந்து நிறையா சண்டே சேவல்கள் வந்து வரும், அதாவது குறிப்பாக கத்திக்கட்டு சண்டே சேவல்கள் தான் அதிகமாக வரும். நம்ம சண்டே மார்க்கெட் இருக்குது பார்த்திங்களா, ஆத்தோரத்தில் இருக்கும் பேச்சியம்மன் படித்துறை பக்கத்தில், அங்கே மட்டும்தான் வெப்போர் சேவல்கள் நிறையா வந்து சந்தைக்கு வரும். அந்த சந்தையில் வந்து வெப்போர் சேவல்கள் விரும்பி வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் அடிக்கடி வர்றது வழக்கம். அதாவது நீங்கள் வந்து அலங்காநல்லூர் சந்தையாக இருந்தாலும் சரி, பொய்க்காரப்பட்டி சந்தையாக இருந்தாலும் சரி, நம்ம நத்தம் கோழிச்சந்தையாக இருந்தாலும் சரி,
எங்கே போயிருந்தாலும் சரி, அதே மாதிரி திருப்புவன கோழிச்சந்தையாக இருந்தாலும் நிறையா கத்திக்கட்டு சண்டை சேவல்கள் தான் நிறையா வரும். இவங்க வந்து வியாபாரிகள் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து அப்பன் திருப்பதி கோழிச்சந்தை. அப்பன் திருப்பதி கோழிச்சந்தையும் திருப்புவனம் கோழிச்சந்தையும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்கும். வியாபாரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. சந்தையோட நீளம் ரொம்ப பெருசாக இருக்காது. அலங்காநல்லூர் சந்தை, பெரிய சந்தை மதுரை மாவட்டத்தில். அதே வந்து நத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சந்தை, அது திண்டுக்கல் மாவட்டம். ஐயா வந்து செம்ம தோரணையாக இருக்கார். இப்போ தான் அவரை பார்த்துருக்கேன். நல்லா மீசை தாடி காலத்தில் ரெண்டு சைடும் தடுக்கன்னு போட்டு வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து இவங்க யார் வியாபாரி அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு வியாபாரி குறைஞ்சது ரெண்டு மூணு பேரோடு வருவாங்க. அவங்க விலை கேட்டு கொடுக்கலன்னா இன்னொருத்தர் அனுப்பிச்சி விடுவாங்க. அவங்க உருப்படி கணக்கில் தான் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வேறு வியாபாரிகள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இட கணக்கில் தாங்க, நாங்கள் நாளைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்பாங்க. உங்களுக்கு நீங்கள் இட கணக்கில் வாங்கினாலும் சரி, உருப்படி கணக்கில் வாங்கினாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் நீங்கள் வீட்டிலேருந்து விற்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோழிக்கு நல்ல விலை வச்சு நீங்கள் விற்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய ரெண்டு சந்தையிலுமே சரி, நாட்டுக்கோழிகள் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி குஞ்சுகள் வந்து வர்றது வழக்கம். இப்போ பூரா ஒரிஜினல் நாட்டுக்கோழி குஞ்சுகள் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சேவல்கள் வந்து கலர் கலராக வந்திருக்கு. அதிகமாக வந்து சேவல்களை மட்டுமே வாங்கிட்டு போகிற வியாபாரிகளும் இருக்காங்க, கோழியும் சேவலும் வாங்கிட்டு போகிற வியாபாரிகள் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி, நல்லா வந்து வெடக்கோழி தான், பெருவட்டாக இருக்குது. இன்னும் வந்து முட்டை வந்து இப்போ தான் போட்டிருக்கு, ரெண்டு முட்டை அப்படின்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பன் திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொய்க்கரைப்பட்டி கோழிச்சந்தையில் பார்த்தீங்கன்னா சேவல்கள் வந்து தப்பினி விடுறதுக்கான இடம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த சைடில் மட்டும்தான் நிறையா கத்திப்போர் சேவல்கள் வந்து நிற்கும். அவங்க வந்து தப்பினி விட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னா வாங்கிக்கிறது வழக்கம். ஒரு சிலர் வந்து தோரணை நல்லா இருக்குது, சேவை வந்து சண்டை பெருசாக பண்ணாட்டாலும் கோழிக்கு வாங்கிட்டு போகிறது வழக்கம். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப விரும்பி வந்து நிறையா பேர் வந்து இந்த மாதிரி சேவல்கள் வந்து சண்டையிடாத சேவல்கள் விலை வந்து கம்மியாக கிடச்சிச்சின்னா வாங்கிட்டு போய் அடித்து சாப்பிட்றதும் வழக்கம். இந்த சேவல் சரியான சண்டை, நிறையா சேவல்கள் வந்து நல்லா சண்டை போடும், ஆனால் விலை கம்மியாக தான் வந்து சந்தைகளில் கிடைக்குது. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதோட உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தைகளில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.